அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மாசி மாதம் வளர்பிறை சஷ்டி எந்த தேதியில் வருது, திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது, எவ்வாறு பூஜை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி மிகவும் விசேஷமானது. நம்ம என்ன கேட்டாலும் இந்த வழிபாட்டின் மூலமாக நமக்கு எல்லாமே கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக வழிபாடு செய்யலாம். திருமணம் நடப்பதற்காக, வாழ்க்கையில் வந்து செல்வந்தராக ஆவதற்காகவும் இந்த வழிபாடு வளர்பிறை என்று பண்ணலாம். தொழில் வைத்திருப்பவர்கள் தொழில் நல்லபடியாக நமக்கு வந்து லாபம் கிடைக்கணும். குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும், நன்றாக படிக்க வேண்டும். குழந்தைகளுக்காக ஸ்பெஷலாக இந்த வளர்பிறை சஷ்டி வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பானது. எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, ஒன்று விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம், அல்லது நம்ம நார்மலாக பூஜை மட்டும் செய்தும் வழிபாடு செய்யலாம். இந்த மாசி மாதத்திற்குரிய வளர்பிறை சஷ்டி என்றைக்கு வருது அப்படின்னா, மாசி மாதம் 13ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வருது. அதாவது சனிக்கிழமை அன்று நமக்கு வந்து வளர்பிறை சஷ்டி, அதாவது நாளை தான் நமக்கு வந்து வளர்பிறை சஷ்டி. திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னா, சனிக்கிழமை காலை வந்து 5:34 நமக்கு சஷ்டி திதி ஆரம்பித்து, மறுநாள் அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:30 வரை நமக்கு வந்து சஷ்டி திதி இருக்குது. அதனால் நம்ம சனிக்கிழமை காலையிலே வழிபாடு செய்து கொள்ளலாம், மாலையும் வழிபாடு செய்து கொள்ளலாம். விரதம் இருக்கிறவங்க சனிக்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கோங்க. எழுந்து தலை குளிச்சுட்டு 5:35 நீங்கள் வந்து சஷ்டிக்காக பூஜை நீங்கள் ரெடி பண்ணி வழிபாடு செய்யலாம். விரதம் இருக்கிறவங்க வந்து முருகப்பெருமானுக்கு வந்து படத்துக்குள்ள மஞ்சள் குங்குமம் வைத்துட்டு, செவ்வரளி மலர்கள் இல்லைன்னா கையில் என்ன மலர்கள் இருக்கும் அதை சாத்திட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. சரவண பவ கோலம் போட்டும் ஏற்றி வைத்துக்கொள்ளலாம், அல்லது நீங்கள் தீபம் மட்டும் கூட ஏற்றி வைத்துக்கலாம். ஒரு தாம்பலத்தில் சின்னதாக ஒரு அகவிளக்கு கூட ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள். விரதம் இருக்கிறவங்க பால் மற்ற பழங்கள் ஏதாவது நெய்வேத்தியம் வைத்துக்கொள்ளலாம். வைத்துட்டு அந்த பாலை வந்து நீங்கள் வந்து பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். மதியம் வந்து முடிந்தால் பட்டினியாக இருப்பது ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களால் இருக்க முடியல அப்படின்னா, நீங்கள் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம், அல்லது பச்சரிசி சாதம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா வயிறு பசி தாங்க முடியாதவங்க கொஞ்சம் சாதம் சாப்பிட்டுக்கலாம். அதற்கப்புறம் மாலை வந்து நம்ம வழிபாடு செய்யணும். மாலை 6 மணிக்கு மேலே நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, அதே போல் தான் நம்ம காலையில் எப்படி வழிபாடு செய்தோமோ அதே போல் நீங்கள் வந்து முருகன் படத்திற்கு முன்னாடி ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணணும். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து தேன் நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. திணை மாவு வைக்கிறது ரொம்ப நல்லது, அல்லது கலவை சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், புளி சாதம் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் ஏதாவது சாதம் ரெடி பண்ணி நீங்கள் வந்து வழிபாடு செய்துட்டு விரதத்தை முடிச்சுட்டு அந்த சாப்பாடை வந்து நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். பூஜையை முடித்த பிறகு நீங்கள் வந்து விரதத்தை முடிச்சுக்கொள்ளலாம். காலையில் விரதம் ஆரம்பித்து நம்ம மாலை வந்து விரதத்தை முடிக்கிறது ரொம்ப நல்லது. வளர்பிறை சஷ்டி எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிற செய்முறை விளக்கம்லாம் நான் நிறையா கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வேணால் நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ரொம்ப எளிமையான முறையில் வளர்பிறை சஷ்டி வழிபாடு செய்தாலே போதும், நமக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் முருகர் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அவரை நம்பி நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு கேட்டது எல்லாம் கிடைக்கும். நீங்கள் விரதம் இருக்கிறவங்க இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க. விரதம் இல்லாதவர்கள் காலையும் வழிபாடு செய்து கொள்ளலாம், மாலை நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். மாலை மட்டும் நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே பூஜை செய்து கொள்ளலாம். ஒருவேளை உங்களால் வந்து சனிக்கிழமை அன்று பூஜை செய்ய முடியல அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை காலை 5:30 நீங்கள், அதாவது 5 மணிக்கு எழுந்திரிச்சு நீங்கள் சஷ்டி பூஜை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காலை 5:30 வரையும் நமக்கு சஷ்டி திதி இருக்குது. சனிக்கிழமை முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை பண்ணிக்கோங்க. முடிகிறவங்க சனிக்கிழமை காலையும் மாலையும் வழிபாடு செய்து கொள்ளலாம். எந்த நேரம் அப்படின்னா, நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே எவ்வளோ நேரம் வேணாலும் வழிபாடு செய்து கொள்ளலாம். அதே போல் காலை 5:33 வரை நமக்கு பஞ்சமி திதி இருக்கும், அதுக்கப்புறம் சஷ்டி திதியை ஆரம்பிச்சுடுது. அதுக்கப்புறம் நீங்கள் 5:34 அப்புறம் காலை 9 மணி வரை நீங்கள் வந்து எப்போனாலும் வழிபாடு செய்து கொள்ளலாம். காலை மாலை இருவேளை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. விரதம் இல்லாதவர்கள் மாலை மட்டுமாவது நீங்கள் வழிபாடு செய்து முருகனை வந்து மனதார வேண்டிக்கோங்க. எல்லாமே நடக்கும், நம்ம கேட்டதெல்லாம் நடக்கும். இந்த சஷ்டி வளர்பிறை சஷ்டி வழிபாடு வந்து நமக்கு என்ன நினைத்தாலும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். முருகர் வந்து நம்ம எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா, என்ன வேண்டுதல் வைத்தாலும் அவர் நிறைவேற்றி கொடுப்பார். முருகப்பெருமான் வந்து ஒரு அற்புதமான கடவுள். கந்த சஷ்டி கவசம் வந்து பாராயணம் நம்ம வாயால் படிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃபோன்லேயோ அல்லது டிவிலையோ கேட்டுக்கொள்ளலாம், கதையில் கேட்டுக்கொள்ளலாம். முடிந்த அளவுக்கு பாராயணம் பண்ண பாருங்கள். கூகுளில் டைப் பண்ணாலே நமக்கு வந்துடும், அதை பார்த்து படித்துக்கொள்ளலாம். அல்லது நமக்கு புக்ஸும் நிறையா கிடைக்கும், கந்த சஷ்டி கவசம் புக்கும் அதை கூட படிக்கலாம். குரு கவசம் நிறைய இருக்குது நமக்கு வந்து, கந்த சஷ்டி கவசம் மட்டும் இல்லை குமர கவசம் நிறையா இருக்குது. நமக்கு வந்து தெரிகிறது வந்து ஃபேமஸானது என்னதுன்னு கேட்டிங்கன்னா கந்த சஷ்டி கவசம், அது மட்டும்தான் நமக்கு தெரியும். நிறைய கவசங்கள் இருக்குது முருகனுக்கு, முருகனுக்கு நிறைய போற்றிகள் இருக்குது, நிறைய மந்திரங்கள் ஸ்லோகம் நிறைய இருக்குது. அத்தனையும்
அந்த கந்தசஷ்டி கவசம் நமக்கு வந்து கொடுக்குது அப்படிங்கிறதான் உண்மை. இல்லை அந்த கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணாலே போதும், நம்மளுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும். அதிலே ஒவ்வொரு லைன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அற்புதங்களே அந்த அந்த வரிகளே சொல்லியிருப்பாங்க. முடிந்தளவுக்கு கந்தசஷ்டி கவசம் மட்டும் பாராயணம் பண்ணால் போதும். முருகப்பெருமானம் மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்க, எல்லாமே கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீகத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.